நானே தான் எல்லாத்துலேயும் இருக்கேன். இந்த ஆத்மா தான், இப்போ நான்கிறது அதுக்கு பேர் இல்லை. இந்த சரீரத்தோடு இருந்தால் நான் நான்னு சொல்லிக்கலாமே தவிர வேற ஒரு சரீரத்தில் நான்னு சொல்லிக்க முடியாது. அதனால் நான்கிறது போச்சு. இந்த ஆத்மா தான் எல்லா சரீரத்திலையும் ஆத்மாவாக இருந்து நான் அப்படின்னு அறியப்படுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் சர்வாத்மனி. சர்வதேகத்திலையும் இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கக்கூடிய பிரம்மணி. ரெண்டாவது பிரம்மணி ஆத்மபுத்திங்கிறது உபனிஷத்து இதுக்கு பிரம்மம்னு பேர் கொடுக்குறது இந்த ஆத்மாவுக்கு. என்ன காரணத்தினாலே அப்படின்னு கேட்டால், பிரம்மா அப்படின்னு சப்தத்தினாலேயே அது சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு தெரியுதுவா. இந்த சப்தம் வந்து பிரம்மாங்கிறது ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். பெருசுன்னு சொன்னால் எதனாலையுமே அதை வந்து குறுக்க முடியாது. அவ்வளோ பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. எதையும் வச்சு அதை பரிச்சின்னமாக குறுக்கவே முடியாது. அனந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் பிரம்மசப்தத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அர்த்தம். அப்பேற்பட்டதாக இருக்குது இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை, இதுதான் எல்லாமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆத்மாவிலே, அதுலேயும் நிர்விகல்பே அப்படின்னு போட்டார். அந்த ஆத்மா தான், அந்த ஆத்மா தான் இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கலாம். சொன்னால் அந்த ஆத்மா எப்படி தெரிகிறது? அதில் தான் கவனிக்கணும். நமக்கு எப்படி தெரிகிறது ஆத்மாவை? ஆத்மானா தன்னை பற்றி எப்படி தெரிகிறது? கேட்டால் தான் பதில் வரும். அதான் ஒவ்வொரு கேள்வி இப்படி தெரிகிறதா அப்படின்னு கேட்டால் பதில் வரும். தனியாக சொல்லு அப்படி பார்க்கலான்னா தெரியாது, கேட்க கேட்க பதில் வரும். ஏதாவது செய்கிறீங்களா அப்படின்னு செய்கிறேனே, சும்மா உட்காரலையே இல்லை, சும்மா உட்காரலையே இல்லையா, உங்கள் பேர் என்ன, என்ன வேலை பண்ணுறே, இதெல்லாம் பண்ணுறேன். ஆக என்னெல்லாம் கேட்குறோமோ எல்லாத்துக்கும் பதில் வருது, தான் என்ன பண்ணுறோன்னு. அப்போ என்னாச்சு, இதெல்லாம் பண்ணுறோம் பண்ணுறோம் பண்ணுறோம், ஒரு கர்த்தா போக்தா, சரீரம் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைக்கும் தனக்கு தான் தான் கர்த்தா, தான் தான் செய்கிறவன் கர்த்தா அப்படின்னு தானே ஆத்மா தெரிகிறது இல்லையா. அப்போ என்னாச்சு, ஒரே ஆத்மா தான், ஆனால் அது தெரிகிறது எப்படின்னு கேட்டால் இப்படி தான் தெரியுது. மனுஷன்தானே, நம்மளாம் மனுஷால் தானே அப்படின்னு சொன்னால் மனுஷனுக்கு தான் தெரிகிறது. அப்போ அது எப்படி தெரிகிறது? பலவித கற்பனைகளோடு பல பல விதமாக தெரியுது. இப்போ நான் நினச்சிட்ட மாதிரியே நீங்களும் தன்னை நினச்சிப்பேன்னு சொல்லவே முடியாது, வித்தியாசப்படும். ஏன்னா ஏன் வித்தியாசப்படுறது? அது ஆத்மாவுடைய வித்தியாசத்தினால வித்தியாசப்படலை, அந்த உடம்பு மனசு இருக்கே அது வித்தியாசப்படுறதுனாலே அது வித்தியாசப்பட்டு வித்தியாசப்பட்டு தெரியுது. அப்படி தெரிகிறதும் இல்லையோ, அதுதான் சவிகல்பம்னு சொல்லுவோம். இந்த ஆத்மாவில் பல விகல்பங்கள் கொண்டு இருக்கும் தெரிகிறது. ஆனால் நீ எதை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால், நிர்விகல்பே, இந்த கல்பனைகள் எதுவும் இல்லாத சர்வத்துக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் இருக்கே, அதிலே ஆத்மபுத்தியும் புருஷ. இந்த சரீரத்தை போய் நான் அப்படிங்கிற எண்ணத்தை சரீரத்தில் வச்சே அந்த இப்போ சொன்னேனே சர்வாத்மா பிரம்ம நிர்விகல்பம், அதைத்தான் நான்கிறத அதில் ஆத்மபுத்தியே வை. சர்வாத்மனி பிரம்மணி நிர்விகல்பே குருஷ்வா ஆத்மபுத்தியும். சரி, அதனால் என்ன லாபம்? சித்த முன்னாடி இதை நான் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ வேறு இன்னொன்று நான் நினச்சிக்கிறேன், அவ்வளோதானே, வேற என்ன அப்படின்னு கேட்டார். சொல்கிறார், சாந்திம் பரமாம் பஜஸ்வ. இதனுடைய பலம் பரமசாந்தி கிடையாது. இந்த ஸ்தூல சரீரத்தில் நான் நினைக்கிற பரியந்தம் அசாந்தி தான் கிடைக்கும். எங்கே பார்த்தாலும் அசாந்தி தான், சாந்தமாக இருக்க முடியாது, ஏதாவது ஒரு கவலை வந்து பிடிச்சி இழுக்கும். ஆனால் அந்த ஆத்மாவை நான் நினச்சோன்னா அப்போது பரமாம் சாந்தி, சாமான்யப்பட்ட சாந்தி இல்லை. பரமாம்னு ஏன் விசேஷணம் போடுறார் அப்படின்னு கேட்டால், ஸ்தூல தேகத்தில் நான் நினச்சிக்கிறேன்னு கூட தப்போ அப்பப்போ ஒரு சாந்திக்கு வழி பண்ணிவிடுவான். ஏதாவது அசாந்தி கஷ்டம் வந்ததுன்னு சொன்னால் அதை எப்படி போக்குறதுன்னு யோசித்து பார்த்து அதுக்கு வேண்டிய பரிகாரங்கள்லாம் பண்ணி, சரி அப்பாடா சரியாக போச்சு அப்படின்னு ஒரு சாந்தி அடைஞ்சிருவான். ஆனால் அது ஒன்றும் சாஸ்வதமாக இருக்காது, மறுபடியும் இன்னும் புதுசாக கிளம்புவோம். ஆக இப்படி பார்க்கறச்சு அது தாத்காலிகமான சாந்தி. ஆனால் இப்போ சொல்கிறது பரமாம் சாந்திம், சாந்தியும் நிர்வாண பரமாம் மத்சம்ஸ்தாம் அதிகச்சதி அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறான். அதாவது முக்தின்னு அர்த்தம். இந்த முக்தியை தான் பரமசாந்தின்னு சொல்கிறோம். பரமசாந்தமாக இரு, இப்படி இருந்தேன்னா உனக்கு பரமசாந்தி கிடைக்கும். ஆத்மஸ்வரூபத்தில் அசாந்திக்கு இடம் இல்லை. நான் சொல்லி கொடுத்த ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டேன்னா அப்போ சண்டை சச்சரவுக்கு இடமே இல்லை. ஆனால் நீ வச்சுட்டுருக்கிற ஆத்மா நான்னு வச்சுட்டேன்னா இதே மாதிரி இன்னொருத்தன் இருக்கானே, அவனோட சண்டை தான் வரும். ஆகையால்
அசாந்தி அது ஹேது நான் சொல்லக்கூடிய ஆத்மாவை தெரிஞ்சுட்டேன்னா அதனால தான் இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேறன்னு தெரிஞ்சுட்டா கூட அசாந்தி தான். உபனிஷத்து என்ன சொல்றது, த்விதீயா த்வை பயம் பவதி, இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா நமக்கு பயந்தாபுரம். பிரஜாபதி அவர் தான் முதல் முதல்ல உண்டாயிருக்கார், சிருஷ்டி ஆரம்பம், இன்னும் வேறு எதுவுமே உண்டாகலை. கண்ணை திறந்து பார்த்தாராம், உத்தரையும் காணோம். உடனே ரொம்ப பயந்து போயிட்டு கத்திட்டார், அலறிட்டார். சபானகர் பயந்து குழந்தைகள்லாம் அலரும் இல்லையா, பயந்து கத்துமே அப்படி அலறிட்டார். அப்போ தான் சப்தம் பிறந்ததுங்கிறார். ஆனால் அந்த பிரஜாபதி ரொம்ப கெட்டிக்கார், பூர்வ ஜென்மாவிலேயே அவர் அவ்வளவு அபியாசம் பண்ணி இப்போ ஏதோ ஒரு ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்கார் அப்படிங்கிறதுனால அவருக்கு உடனே யோசிச்சு பார்த்தார், எதுக்கு பயந்தேன் எதுக்கு பயந்தேன் அப்படின்னு யோசிச்சார். யாராவது இருந்தா தான் பயப்படணும். என் மதன்யத்து நாஸ்தி கஸ்மான்னு விபேவி, என்னை காட்டிலும் ஒத்துழமை இல்லைங்கிறதுக்காக நான் பயப்பட முடியுமா, யாராவது இருந்தா தானே பயப்படணும். விதி யாத்வை பயம் போ, அப்போ அசட்டுத்தரமாக நான் ஏமாந்து போய் இப்போ பயந்திருக்கேன் அப்படி சொன்ன நினைச்ச உடனே பயம் போயிடுத்தான். தத்தோஹாஸ்தி பயம் வீயாய அப்படின்னு உபநிஷத்துச்சு. அப்போ அதனால் என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், ஏகாத்ம தரிசனம் வந்ததுன்னு சொன்னால் பயம் இருக்கு. இந்த ஆத்மா வேறு அந்த ஆத்மா வேறு இருந்தால் அந்த ஆத்மாக்கிட்ட இந்த ஆத்மா பயந்தாகணும், இதுக்கிட்ட அது பயப்படணும், ரெண்டுமே பரஸ்பரம் பயம். அவனுக்கு நான் பயப்படுறேன்னா எங்கே எனக்கிட்ட அவனும் பயப்படுறான், அப்படி தான் இருந்துகிட்ருக்கு, பயம் போகாது. அதனால தான் பரமமான சாந்தி கிடைக்கிறதுக்கு அத்வைதாத்மஸ்வரூபத்தை தான் அந்த அத்வைதாத்மஸ்வரூபத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார்.